ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானை படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் திருப்பி உங்க எல்லாரையும் சினம் படம் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யானைக்கும் நாங்கள் இங்கேயிருந்து தான் ஆரம்பித்தோம், கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்தோம் எங்களோட இந்த ப்ரொமோஷன் டூரை. ஸோ இந்த படத்துலேயும் நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம், வந்திருக்கோம். சினம் வந்து சினம் கோபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம் தான். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பல செய்திகள் பார்க்குறோம், பல விஷயங்கள் பார்க்குறோம். பட் முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த கோபம் சினத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ என்னோட ரொம்ப சாதாரண ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான் என்னோட இந்த படத்தில். பாரி வெங்கட்னு ஒரு சாதா சப் இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஒரு சிம்பிள் மிடில் கிளாஸ். அவனுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு லவ் இருக்கும், அதுக்கப்புறம் குடும்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்து சூழ்நிலை அவனை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய், அதுக்கப்புறம் அதோட த்ரில் கொண்டு போய், அப்புறம் ஒரு எந்த இடத்துல அவன் கோவம் அடைகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இயக்குனர் ஜிஎன்ஆர் சார் பண்ணியிருக்காரு. ஷபீர் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இப்போ வந்து நெஞ்செல்லாம்ன்ற பாடல் ஜீவியும் சிவாங்கியும் பாடினாங்க, அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு எல்லார் மத்தியிலையும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ செப்டம்பர் 16 சினத்தோட உங்கள் எல்லாரையும் பார்க்க வரோம். கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு எப்போதுமே நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக ஒரு எக்ஸைட் பண்ண வைக்கும். அண்ட் இது வந்து எனக்கு இது ஏன் நாங்கள் வந்து அப்பா பேனரில் எடுத்தோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக நம்ம பேனரில் எடுத்தால் ஒரு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ எல்லோரும் நேர்த்தியாக அவங்கவுங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க. கேமராமேன் கோபி சார் ஆல்ரெடி தடம் யானையில் பண்ணியிருக்காரு, அவர் தான் இதில் கேமரா பண்ணியிருக்காரு. ரொம்ப யதார்த்தமான விஷுவல்ஸ், ரொம்ப அழகாக எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ரியல் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணோம். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட, ஏன்னா இப்போ வந்து பர்மிஷனே கொடுக்கறதில்ல எங்கேயும். ஸோ ஒவ்வொரு பெர்மிஷனும் வாங்கி ஒரு 2 முன்னாடியே வாங்கி போய் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்தது. ஸோ இதில் எடிட்டர் ராஜா முகமது சார், அவர் ஆல்ரெடி நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறாரு. அண்டு என் கூட பலக் பண்ணுறாங்க, பலக் லல்வானி. அவங்களோட கேரக்டரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழுத்தமான, எப்படி ஒரு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க படத்துலையும், ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். உங்களை எல்லோரும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் இந்த படம். ஸோ காளி வெங்கட் கேரக்டராக இருக்கட்டும், அவர் த்ரூ அவுட்டாக என் கூட வராரு. படத்தோட ட்ராவல் எல்லாமே வந்து உங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். திருப்பி யானைக்கு அப்புறம் திருப்பி உடனே அடுத்த படத்தோட ஒரு ஒரு 50 திருப்பி ரிலீஸ் வருது அப்படின்னும் போது 1.5 மேலே ஆக போகுது. ஸோ அது வருதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எப்போதும் என்னோட படங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்கள் ஆதரவு எப்போதும் கொடுக்கும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இல்லை, விக்டர் வந்து எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு கதாபாத்திரம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதாபாத்திரம். ஸோ அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கதாபாத்திரம் எனக்கு என்ன எக்ஸைட் பண்ணலை. எனக்கு எக்ஸைட் பண்ண ஒரு நடிகனாக வந்து அந்த கேரக்டரை எக்ஸைட் பண்ணும், அந்த மாதிரி எதுவும் எனக்கு அந்த லெவலுக்கு என்ன எக்ஸைட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு தெரியல, மேபி விக்டரே திருப்பி கௌதம் சார் எடுக்கலாம் அப்படின்னா மேபி ஐ வில் பி ரெடி வித் தட். இல்லைண்ணா, ஆக்ஷன் வந்து எனக்கு என்னோடய ஃபோட்டோ, எனக்கு வந்து ஆடியன்ஸும் அதுக்கான ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. கதைகளும் அந்த மாதிரி வருது. பட்டு சும்மா ஆக்ஷன்னு இல்லாமல் அது ஒரு எமோஷனலோட ஒரு யதார்த்தமாக வரும்போது இன்னும் மக்களிடையே கொண்டு போய் சேருது. ஸோ நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நம்ம இது பண்ணி பண்ணிட்டு தானே இருக்க வேண்டும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்ஷன்னா நமக்கு டக்குன்னு அது ஒரு ஒரு இல்லை வர கதையில் எது பெட்டர் இருக்கு, எனக்கு கதை வந்து ஆடியன்ஸ்ட்டு கனெக்ட் ஆகணும், அந்த மாதிரி தான் நம்ம கதையை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி வர கதையில் ஆக்ஷனும் வர்றதுனால, ஏன்னா எனக்கு வரும்போதே அந்த மாதிரி தான் வராங்க. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். இல்லை, நான் ஜனவரிலேருந்து நான் இன்னும் எந்த படமும் கமிட் பண்ணலை. மேபி இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு புது கதை கேட்டுட்ருந்தேன், இப்போ ஒன்று நேரோ டவுன் பண்ணியிருக்கேன். ஒரு 8 நான் இன்னும்
எந்த படமும் கமிட் பண்ணல. ஏன்னா அந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம். ஏன்னா அந்த பேண்டமிக்கில் ஒரு 2.5 வருஷம் எல்லா படங்களும் முடங்கினதுனால இப்போ ஒன்று ஒன்றும் வரிசையாக அடுத்தடுத்து வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கதை அமையணும், அமைஞ்சிச்சுன்னா வை நாட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவோம். அது அவரும் வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கான ஒரு இது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. த்ரில்லர் ஆக்சுவலாக நம்ம ஜானரே வந்து த்ரில்லர் தான். பேய் படம் வந்து இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கு நான் அறிவழகன் சார்ட்டை நான் எப்போதும் கேட்பேன் நான். ஏன்னா அவர் ஈரம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுங்க சார். ஏன்னா பிகாஸ் ஈரம் வாஸ் அ ஹாரர் ஃபிலிம். ஸோ அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் மேபி அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக பண்ணுறமா அந்த மாதிரி கதை வரும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். நல்லா இருக்கு. இட்ஸ் பீன் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் தட் த மூவி இஸ் ரிலீஸிங் அண்ட் ஐ எம் வெரி ஷுர் தட் த இமோஷனல் அண்ட் த சென்டிமெண்டல் வேல்யூ இஸ் சச் தட் எவ்ரி ஒன் வில் ரிலேட் டு. வேற ஏதாவதுண்ணா? ஓகேண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆ படத்தை பற்றி அண்ணா, படத்தை பற்றியே பேசிடலண்ணா. ஸோ அவ்வளோ இது இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்துக்கும் ஆன ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட்டு வந்து நாங்கள் அது வெளியில் சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லோரும் வச்சிட்ருக்க ஒரு கோவம்தான், நம்ம வெளிப்படுத்த முடியல. அது ஒட்டுமொத்த கோவத்தையும் ஆன ஒரு எண்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கான ஒரு விஷயமாகவும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எல்லோரும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். தெரியலண்ணா, அது அவங்கவுங்களோட கற்பனை, அவங்கவுங்களோட விருப்பம். ஸோ நம்ம அதுக்குள்ளே, ஏன்னா நம்ம அந்த ஜோனுக்குள்ளே இல்லை. ஸோ நம்ம ட்ராக்கு வேறு. ஸோ ஐ டோன்ட் நோ அண்ட் கமெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களோட இது இல்லையா? ஸோ அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியும். தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், தேங்க்ஸ்.